பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணம் நின் செவ்வடி செவ்வி திருக்காப்பு. வணக்கம் நேயர்களே, நாம் விஷ்ணு புராணம் தேவ மனித படைப்பு பற்றி பார்க்க இருக்கிறோம். பிரம்மா சிருஷ்டி செய்வது பற்றி சிந்தித்து கொண்டு இருக்கும் பொழுது ஸ்ரீமன் நாராயணனால் ஏவப்பட்டு தாமச குணத்தை பிரதானமாக கொண்டு இருக்கும் பொழுது ஒரு வகை சிருஷ்டி உண்டானது. அது ஐந்து வகையாக பிரிந்து தாவரம், புதர்கள், கொடிகள், புல் பூண்டு என அற்ப அறிவு கூட இல்லாத சிருஷ்டி உண்டானது. தன்னை அறியும் அறிவும் கிடையாது. அது மண்ணிலிருந்து தண்ணீரை உறிஞ்சுவது, முளைப்பது, செழிப்பது இதுதான் செய்யும். தன்னைத்தானே அறியும் அறிவு கிடையாது. ஆக பிரம்மாவுக்கு அதில் திருப்தி இல்லை. இரண்டாவது, மிருகங்களை படைத்தார். அது குறுக்கு வாக்கில் வளர்ந்தன. அதற்கும் அறிவு, ஒழுங்கு, கட்டுப்பாடு எந்த ஒரு நல் குணமும் கிடையாது. சொல்லப்போனால் ஈனப்பிறவியாக இருந்தது. அதுக்கு திரியக்குகள் அப்படின்னு சொல்லுறாங்க. 28 வகையான மிருக ஜாதிகள் அந்நேரம் உற்பத்தி ஆகியிருக்கு. அப்போ அதுவும் அவருக்கு திருப்தி இல்லை. ஆக மூணாவது, நல்ல ஒரு சிருஷ்டியை உண்டு பண்ணணும் அப்படின்னுக்கிட்டு தேவதைகளை உற்பத்தி பண்ணார். அவங்க ஆன்ம ஞானம் விவேகம் எல்லாம் இருக்குது, ஆனால் கர்ம பலன் ஒன்றும் இல்லை. அதனால் அவங்க பூமியில் சீண்டவே இல்லை. பூமியில் வாழ தகுதி இல்லை, பூமியை சீண்டவே இல்லை இந்த தேவதைகள். அப்போ நாலாவதாக மனிதர், அதாவது பிரம்மனுடைய மத்திய பாகத்தில் இருந்து பூமியின் மத்திய பாகத்தில் வாழக்கூடிய வகையில் மனிதர்கள் அவதரித்தாங்க, படைச்சார். அதுலேயும் அவர் வாயிலிருந்து வந்தவங்க பிராமணர்கள், சாத்வீக குணத்தோட பிராமணர்கள். அவங்க வந்து வேதம், வேள்விகள் செய்வது இதெல்லாம் செஞ்சாங்க. ராட்சச குணம் தோளிலிருந்து வந்தவங்க, அது சத்திரியர்கள். அவங்க வந்து போர், நாட்டை ஆள்ற அந்த வேலையெல்லாம் செஞ்சாங்க. தாமச கோணம் அது வந்து உலக பாடுகளில் ஈடுபடுறவங்களாக இருந்தாங்க, அதாவது உழவு தொழில் இப்படி செய்கிறவங்களாக இருந்தாங்க. அக்க நாலாவது மனித பிறப்பு. அஞ்சாவதாக என்ன செஞ்சார்னா, அந்த தாவரம், மிருகம், தேவதை, மனித இந்த நாளுக்கும் அவித்தை, அசக்தி, சந்துஷ்டி, சித்தி ஆகிய நால் வகை குணங்களை மிக்ஸ் பண்ணார். கலந்து அனுக்கிரக படைப்பு அப்படின்னு உண்டாச்சு. அது ஒன்று சாத்வீகமாக இருந்தது ஒரு குரூப்பு. தாமச குணமாக இருந்தது அது ஒரு குரூப்பு. ஆக இது அஞ்சாவது அனுக்கிரக படைப்பு. ஆறாவது கௌமாரப்படைப்பு. சனக, சனந்தன், சனத்குமார், ருத்திரர்கள் இவர்களையெல்லாம் ஆறாவது படைத்தார், கௌமார படைப்பு. ஏழாவதாக படைப்புக்கு உண்டான பொதுவான கொள்கை அப்படிங்கிறதுல
பிரகிருதி படைப்பில் மகதத்துவம் அப்படிங்கிறது முதல் சிருஷ்டியாகவும், இரண்டாவது